ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ப்ளாக் பார்க்கலாம் வாங்க. இது சாயந்தரம் எடுத்த வீடியோ தாங்க. சாயந்தரமான மழை வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு மட்டை நேரமே கழுவி வச்சிடலான்ட்டு காலையிலேருந்து மிஷின் ஊட்டிட்டு கொஞ்சம் நேரமாகவே வந்து மட்டை கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு வந்து மட்டையை வந்து பிரிச்சிட்ருக்கிறேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மட்டை லோடு வரும்போதே வெளியிலேயே போட்டு நல்லா பிரித்து ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் தான் உள்ளே கொண்டு வந்து வைப்போம். இந்த டைம் வந்து மட்டை வரும்போதே வந்து லைட்டாக மழை வர மாதிரியே இருந்துச்சு. சரி, மழை வந்துச்சு அப்படின்னா எல்லா மட்டையும் வெளியில் இருந்ததுன்னா நல்லா மாட்டிக்குவோம் மழையில் அப்படின்ட்டு உள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு. மழை வந்துச்சு அப்படின்னா மட்டை நனைஞ்சிருச்சுன்னா எல்லா மட்டையும் வேஸ்ட் ஆயிரும், ஃபங்கஸ் வந்துடும் எல்லா மட்டையிலையும். அதனால் மட்டை வந்த உடனே உள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு. அளவளவாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து போட்டோம். அதனால தான் பிரிச்சிட்ருக்கிறேன். நல்ல மட்டை ஃபங்கஸ் மட்டைன்ட்டு தனியாக பிரிச்சிட்ருக்கிறேன். கொஞ்சம் நல்ல மட்டையாக இருக்கிறத மட்டும்தான் ஊட்டுவோம், ஃபங்கஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி தூர போட்டுருவோம். நெக்ஸ்ட் டைம் வந்து வரும்போது மழை இல்லை அப்படின்னா வெளியில் தான் போட்டு பிரித்து எடுத்து கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். அதுவுமே வந்து வெளியில் பிரித்து ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு பிரித்து போட்டு அதுக்கப்புறம் அதை கட்டி தான் உள்ளே கொண்டுட்டு வந்து நம்ம அடுக்கி வைக்கணும். மட்டையெல்லாம் பிரித்து கட்டி எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து தண்ணி வைக்காமல் இருக்குது, அதனால சரி போய் மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் மட்டை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மாட்டுக்கு தண்ணி வச்சிட்டேன், மறந்துட்டு அழகிக்கு தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு தண்ணி வைப்பேன். மாட்டுக்கு ஃபஸ்ட்டு வச்சதும் அழகி கத்திட்டே இருந்தா. ஆட்டுக்கெல்லாம் வந்து தண்ணி கொஞ்சம் முன்னாடியே வச்சு முடிச்சாச்சுங்க. ஏன்னா மேய்ச்சலுக்கு வந்து அவுத்துட்டு போவேன், அதுக்கப்புறம் அது ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப இன்னொரு டைம் தண்ணி வைப்பேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே வச்சாச்சு. மாட்டுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தண்ணி வைக்கிறதுக்கு. தண்ணி வச்சு தீவனம் போட்டுட்டோம் அப்படின்னா மட்டையெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பால் கறக்கிற கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அழகிக்கும் தண்ணி வைக்க வந்தாச்சு. ஏமா கத்திட்டே இருக்க, இந்த தண்ணியை குடின்னு கொண்டு வந்து வச்சுட்டேன். அழகிக்கு எப்படின்னா தண்ணி வந்து குடிச்சிட்ருப்போம், டக்குன்னு கமுத்து விட்டுருவோம். புண்ணாக்கு சாப்பிட்டு பழகிருச்சு, அதனால் கமுத்து விட்டுட்டு புண்ணாக்கு சாப்பிட்றது. சரி, நீ தண்ணியை குடிச்சிட்டுருன்ட்டு அழகியோட அம்மாவை தண்ணி குடிக்கிறதுக்காக அவுத்துட்டு போகிறேன். அழகி நல்லா பழகிருச்சுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கமுத்து விடாது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா புண்ணாக்கு சாப்பிட்டு பழகவும் என்ன பண்ணிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி குடிக்கும், அதுக்கப்புறம் பக்கெட்டை கமுத்து விட்டுட்டு புண்ணாக்கு தான் சாப்பிட்றதுக்கு பார்க்கும். அதனால் ஒரு ஆள் பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். மாடுங்கள்லாம் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணாதுங்க, கம்மன் அவங்க பாட்டுக்கு தண்ணி குடிச்சுப்பாங்க. நம்ம ஆட்டுக்கு தண்ணி வச்சு முடிக்கவுமே பாப்பாவும் தம்பியும் நாங்களே ஆடை மேய்ச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடெல்லாம் அவுக்கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ போய் மட்டை கழுவுமா, நாங்கள் போய் ஆடை அவுத்துட்டு மேய்ச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவுத்துட்ருக்குறாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆடுங்க இங்கே கெடாயும் இன்னொரு ஆடும் வந்து இங்கே புண்ணாக்கு சாப்பிட்றக்கு வந்துட்டாங்க. இந்த புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சிட்டு வந்ததுக்கப்புறம் குடிக்கும் இல்லைங்களா, அதுக்காக ஊற வச்சுருக்கிறேன். இந்த கெடாய் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே தான் தண்ணி குடிக்கிறதுக்கு புண்ணாக்கு சாப்பிட்றதுக்கு தான் வரும். இது வந்து அந்த ட்ரம்மு மேலே வச்சுருக்குறோம். இந்த ரெண்டு ஆடு தான் இப்படி பண்ணுங்கள், மற்றதெல்லாம் எதுவுமே வராது. தண்ணி வச்சோன்னா தான் குடிக்கும். இதுக்கு ரெண்டு தான் வந்து இந்த வேலை பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஆள் இல்லை அப்படின்னா அதை வந்து கமுத்து விட்டுரும். சரி, கீழே வச்சிடலாம், கீழே வச்சா குடிச்சிக்குமில்ல அப்படின்னு சொல்லி கீழே வச்சோன்னா நம்ம வாத்துங்க வந்து ஃபுல்லாக உழப்பி விட்டுருவோம். டிச்செல்லாம் இருக்கு இல்லைங்களா, சேர்லலாம் வந்து வாய் வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து வாய் இங்கே இதில் வைக்கும். அதனால் ஆடுங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி குடிக்காதுங்க, அதனால் தூக்கி மேலே வச்சுருவேன். அது மட்டும் இல்லாமல் கோழி குஞ்சுங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, சின்ன குஞ்சுங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா அவங்க அம்மா கூப்பிட்டு வருவோம் புண்ணாக்கு சாப்பிட்றதுக்கு, அப்போது அந்த பக்கெட் தண்ணிக்குள்ளே வந்து விழுந்துடும். அதனால் நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் ஆச்சு, இல்லைன்னா வந்து என்ன ஆகுறதுன்ட்டு நாங்கள் தூக்கி மேலே வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் தானே ஆடு அவுத்துடும்போது மட்டும்தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்து வச்சுருவோம். ஆடு அவங்க மேய்க்கிறதுக்கு போயிட்டாங்க. சரி, ஆடு வர்றதுக்குள்ளே மாட்டுச்சாலையெல்லாம் கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்ருக்குறேன். எப்போவுமே காலையிலே கூட்டிடுவேன், அப்போ தான் கொஞ்சம் ஈரமில்லாமல் காஞ்சிருக்கும், ஆடுகளுக்கும் படுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாயந்தரம் கொஞ்சம் நேரமே மிஷின் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நேரத்துலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால வந்து கூட்ட முடியல. அப்புறமா கூட்டிக்கலாம், மிஷின் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து கூட்டிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதை கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோழிங்களுக்கெல்லாம் வந்து தீவனம் போடணும் அப்படின்ட்டு தீவனம் போட்டுட்ருக்குறேன்.
கோழிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் போடுவோம். காலையில் திறந்து விட்டோம் அப்படின்னா காட்டுக்குள்ளே போய் எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்துடுவாங்க. அப்படியே அதுவும் இல்லாமல் வந்து கேட்பாங்க, நம்ம வீடு தேடி நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லைனா கம்பெனிக்குள்ளே வருவாங்க. கோழிங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து தீவனம் வேணுமாட்டாக்குதுன்ட்டு வந்து போடுவோம். இல்லைனாலும் கோழி ஷெட்குள்ளே எப்போவுமே வந்து தீவனம் போட்டு தான் வச்சுருப்போம், அதை வந்து சாப்பிட்டுக்குவாங்க. தண்ணி வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போய் கழுவி ஊற்றி வைக்கலான்ட்டு பார்க்கும்போது ஒரு குஞ்சு மட்டும் கோழி ஷெட்டுக்குள்ளே இருந்துச்சு. அதையும் வந்து வெளியில் முடிக்கி விட்டுட்டு வந்தாச்சு. வந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. மழைக்கு முன்னாடி வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைங்கள்லாம் முடிச்சுட்டு பாலெல்லாம் கறந்துட்டு நைட்டில் தான் வந்து மட்டை கழுவுவோம். இப்போ வந்து சாயந்தரமான மழை வந்துடுது இல்லைங்களா, அதனால் வந்து மழைக்கு முன்னாடியே கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு. கழுவி வச்சோம் அப்படின்னாலும் வெளியில் வைக்க முடியாது, மட்டை கொண்டு போய் உள்ளே தான் வைக்கணும். ஏன்னா வெளியில் கம்பெனிக்கு வெளியில் வந்து எந்த ஷீட்டும் இல்லை, அதனால் மட்டையை கழுவி வச்சோம்னாலும் மழை வந்துச்சுன்னா நலைஞ்சிரும். அடுத்த நாள் வந்து மிஷின் ஓட்டுறக்கு ரொம்ப வதவதான்னு ஒரு மாதிரி ஆயிரும், மிஷின் ஓட்ட முடியாது. அதனால் மட்டை இப்போவே கழுவி எடுத்து நிறுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் வந்து வடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் தூக்கி உள்ளே வச்சிடலாம். தண்ணி வடியும் போதே வந்து உள்ளே கம்பெனிக்குள்ளே வச்சோம் அப்படின்னா மீதி இருக்கிற மட்டையெல்லாம் வந்து ஃபங்கஸ் பிடிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் பிளேட்டும் வந்து ஃபங்கஸ் ஆயிரும், கருப்பு கருப்பாக வந்து ஃபங்கஸ் வந்துடும். அதனால் ஈரப்பதம் இல்லாமல் தண்ணி வந்து வடியாதப்போ வந்து உள்ளே கொண்டு போய் வச்சு சாக்கு வச்சு மூடி வச்சுருவோம். அப்போ வந்து அது கரெக்ட் பதத்தில் இருக்கும். நம்ம இந்த மாதிரி கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா தான் அடுத்த நாள் மிஷின் ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லை உடனுக்குடனே வந்து கழுவி ஓட்டினோம் அப்படின்னா அது கரெக்டாக மட்டை வந்து பதமாக ஊறி இருக்காது, இல்லைன்னா ரொம்ப ஈரமாக இருக்கும், ஓட்டுறதுக்கு வந்து கரெக்டாக வராது. அதனால் எப்போவுமே வந்து முன்னத்த நாளே கழுவி வச்சுருவோம். அதுக்குள்ளே வந்து ஆடுங்கள்லாம் ஒடியாந்துட்டாங்க பாருங்கள். குட்டி வந்து வந்துருச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு. ஒரு ஆடு வந்துச்சு அப்படின்னா எல்லோரும் ஒடியாந்துருவாங்க பின்னாடியே, அதனால் கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று நம்ம வந்து முடிக்கி முடிக்கி விடணும் வீட்டுக்கு வர்றதுக்கு இல்லாமல், இல்லைன்னா எல்லோரும் ஒடியாந்துருவாங்க வீட்டுக்கு. இப்போ வந்து ஆடுங்க வந்துருச்சு, பாப்பாவும் தம்பியும் தண்ணி வச்சு உள்ளே கட்டிகிட்ருக்குறாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.